அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்து பிஸ்மில்லா அலஹமதுல்லாத்ல ஒபே அன்பான எனதுமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்கினி ஒரு சில சகோதரர்கள் எனக்கு ஒரு கிளிப்பிங்கை அனுப்பிச்சி வச்சு அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க அது என்னென்னா அந்த புர்கா அப்படிங்கக்கூடிய திரைப்படத்தினுடைய ட்ரைலர் அது பொதுவாக இஸ்லாத்துக்கு எதிராக திரைப்படங்கள் அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்குது சில திரைப்படங்களுக்கு நம்மளும் கருத்து சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான சில திரைப்படங்களும் வந்துட்டு இருக்குது இந்த இஸ்லாத்துக்கு எதிரான திரைப்படங்களும் இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான ஒரு சில திரைப்படங்களும் அவங்களுடைய பிரிடாமினன்ட் அவங்களுடைய அடிப்படையான விஷயம் என்னென்னா பணம் சம்பாதிக்கணும் ஒரு கமர்ஷியலுக்காக தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க சினிமா பணம் சம்பாதிப்பதற்காக தான் அரைகுறை நடனங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக தான் வந்து டபுள் மீனிங் வார்த்தைகள் பணம் சம்பாதிப்பதற்காக தான் இந்த சமூகத்துக்கு எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் திரைப்படங்கள் இருக்குது இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் அவங்க சொல்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை கமர்ஷியலாக தான் அவங்களுடைய திங்கிங் இருக்குது கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் அது அது இந்த மக்களுடைய உணர்வுகளை சில நேரத்தில் தூண்டிவிட்டு மக்களை வந்து குழப்பி அதை பேசும் பொருளாக மாற்றி எதையாவது எடுக்கிறது அதை பேசும் பொருளாக மாற்றுறது அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறது இதை தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இந்த புர்க்காங்கிறதும் அந்த அடிப்படை தான் சமூகத்துக்கு அவங்க நல்ல கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாது ஒரு படம் ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அதில் ஒரு கான்செப்டை பற்றி பேசுகிறாங்க எந்த ரீடிங்கும் இல்லாமல் எந்த நாலேஜும் இல்லாமல் யார்கிட்டையும் அதை பற்றி கேட்காம அவங்க அவங்க திரைப்படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க தவறான நிலைப்பாட்டில் தான் எடுக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு தான் எடுக்கிறாங்க நம்ம தப்பதான் சொல்ல போகிறோங்கிறது தெரியும் தெரிஞ்சு தான் எடுக்கிறாங்க இது எடுத்தோம்னா யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க முஸ்லீம்கள் வந்துட்டு கோவப்படுவாங்க அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது அன்பானவர்களை இந்த திரைப்பட குழுவினர்களுக்கு நடிகைக்கோ அந்த நடிகனுக்கோ அல்லது டேரக்டர்ஸ்கோ ப்ரொடியூசர்ஸ்க்கோ நான் வந்து பதில் சொல்லலை ஏன்னா இவங்களுக்கு பதில் சொல்லி வேஸ்ட்டு பணத்துக்காக அவங்க வைத்த கழுவுறதுக்காக எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க என்ன அசிங்கமான கருத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பொய்ய சொல்லலாம் புறம் பேசலாம் எதை வேணாலும் செய்யலாம் அந்த திரைப்படத்தின் வழியாக அதனால் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்னுடைய தேவையும் இல்லை இந்த ட்ரெயிலரை பார்த்து தவறாக யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதாவது முன்மே நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி அவங்க வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறாங்க அவங்களுடைய கணவன் வந்து மரணிச்சிடுறாங்க மரணிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வித்தால் இருக்கிறாங்க வித்தால் இருக்கும்பொழுது ஒரு அறிவாளி வந்து வீட்டுக்குள்ளே குதித்து உள்ளக்கு வந்துடுறாரு உள்ளக்கு வந்தோடனே அந்த அம்மாவும் இவர்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய சீரியல் மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் கதை போல் அன்பானவர்களே முதல்ல ரித்தானா என்ன அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல சரி ஓகே ரித்தானா என்னங்கிறது சொல்கிறேன் ரித்தா அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு கணக்கிடுதல் என்று அர்த்தம் அளவிடுதல் கணக்கிடுதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு பெண் அவங்களுடைய கணவன் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா மரணிச்சிட்டாங்கன்னா நாலு மாதம் பத்து நாள் ரித்தா இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது குரான்னு சொல்லுது இப்போ நாலு மாதம் பத்து நாள் ரித்தா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மறு திருமணம் செய்வதற்கு அவங்களுக்கு இந்த காலக்கெடு இருக்குது நாலு மாதம் நாலு மாதம் பத்து நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம் மறு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறை அதுபோல் டிவோர்ஸஸ் இருப்பாங்கள்ல விவாகரத்து செய்தவர்கள் அவர்களுக்கு மூணு மென்ஷனல் சைக்கிள்ஸ் மாதவிடாய் காலம் சொல்லுவாங்கள்லையா அது மூன்று காலங்கள் மூணு மாதம் வந்து அவங்க கடந்து வரணும் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் இப்போ அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த இத்தாவனுடைய இந்த சிஸ்டத்தினுடைய ஹோல் சிஸ்டத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னால் மறு திருமணம் அதுதான் அடிப்படையானது ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள் என்றால் அவள் வந்து மறு திருமணம் செய்வதற்கு இரண்டாவது திருமணம் செய்வதற்கு வேறு ஒரு ஆளை திருமணம் செய்வதற்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கணவன் இறந்துட்டாங்க அல்லது டிவோர்ஸியாக இருக்கிறாங்க விவகாரத்து பெற்றுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க இரண்டாவது திருமணம் செய்வதற்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி கிளியராக சொல்லியிருக்கு நம்ம வாழக்கூடிய சம காலத்தில் இந்த திரைப்படம் எடுத்தாரில்ல அவர் வாழக்கூடிய சமகாலத்தில் தமிழ்நாட்டில் இப்படி சமகாலத்தில் நம்ம வந்து நம்மளுடைய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணங்கிறது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோசமான சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதாவது ஒரு ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்துவிட்டால் என்றால் அது விவாகத்து விவாகரத்து நடந்துச்சுன்னா ஏதோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு வண்டரபுள் மாதிரி அவங்கள வந்து யார் வேணாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் யார் வேணாலும் மோசமாக பார்த்து கொள்ளலாம் யார் வேணாலும் மோசமாக கமெண்ட் பண்ணலாம்ங்க கூடிய அளவுக்கு மோசமான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இஸ்லாம் இதை உடைச்சிச்சு இப்படி அல்ல அந்த பெண்ணுக்கு மனசு இருக்குது அந்த பெண்ணுக்கு தேவைகள் இருக்குது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவை அதனால அவள் மறு மறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த இத்தா முறை இந்த முறையில் அந்த பெண்ணுக்கான முழு பலன் அது ஒரு பெண் மறுமணம் செய்யும் பொழுது அவள் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ஒருவேளை அவங்க வந்து அந்த முதல் கணவனோட அதாவது அவங்க வந்து குழந்தை உண்டாயிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை உண்டாயிருக்கிறது வந்து எவிடெண்ட்டாக தெரிகிற வரைக்கும் அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அப்படிங்கிறது அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருந்து அந்த அந்த ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஒரு ஒரு மனிதனாக உருவாகி அந்த வயிறு பெருசாகி எவிடெண்ட்டாக தெரியும் இவங்க வந்து குழந்தை உண்டாயிருக்கிறாங்கன்னு அப்படி தெரிகிற வர அவங்க வந்து இருக்கணும் ஒருவேளை அவங்க குழந்தை உண்டாகலன்னு சொன்னால் அல்ல அவங்க வந்து தாராளமாக இரண்டாவது திருமணம் அவங்க வந்து அடுத்த திருமணம் செய்து கொள்ளலாம் அடுத்தது பாருங்கள் இந்த இத்தால் இரண்டு வகையான இதாக நான் சொன்னேன்னா கணவனை கணவன் வந்து இறந்து போகிறாரு இப்போ கணவன் இறந்து போகக்கூடிய யுத்த அளவு நாலு மாதம் பத்து நாள் அப்படின்னு இருக்குதுன்னா இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் ஒருவேளை அந்த பெண் இதாக இருக்கக்கூடிய அந்த பெண் அதாவது க கணவன் வந்து மரணிக்கிறாருல அவர் வந்து மரணிக்கிற டைமில் வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க சரியா மரணித்து ஒரு நாலு நாளில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் டெலிவரி நடந்துடுச்சு அந்த பெண் வந்து குழந்த குழந்த வந்து பெற்றுடுறாங்கன்னா அவங்களோட இதாக டைம் நாலு நாள் தான் நாலு மாதம் பத்து நாள் கிடையாது நாலு நாள் தான் அவங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்போ இதாங்கிறது நாலு மாதம் பத்து நாளுங்கிறது கம்பல்சரி தான் ஆனால் எப்போ கம்பல்சரினா பேஸ்ட் ஆன் திச்சுவேஷன் அப்போவும் அந்த பெண்ணுடைய நிலையை பொறுத்து தான் இருக்குது அந்த பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அந்த பெண் வந்து குழந்தை குழந்தையை ஈன்று விட்டார்கள் என்றால் குழந்தையை பெற்று விட்டார்கள் என்றால் அவங்களோட இதாக காலம் முடிந்து விட்டது என்பதாக இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது எதை பற்றியுமே எந்த அறிவுமே கிடையாது அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகம் மாதிரி அந்த பெண் ஏதோ அடக்குமுறை செய்கிற மாதிரி அந்த அந்த காட்சிப்படத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது பெண்களை வந்து அடைத்து வைக்கக்கூடாது பெண்களுக்கு வந்து வெள்ளை சேலை உடுத்து அவங்களுடைய அவங்கள வந்து அடைத்து வைத்து அவங்கள போக போகவிடாமக்கி அதெல்லாம் தவறு அப்படி யாராவது பண்ணாங்களோ அது தப்பு அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை தாராளமாக அவங்களுடைய தேவைக்கு அவங்க வெளியில் போய்க்கலாம் ஆனால் என்ன அவங்க திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய டிஸ்பிளே அவங்கிட்ட இருக்கக்கூடாது அவ்வளோதான் அவங்க ஆடை அலங்காரங்கள்லாம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க திருமணத்துக்கு இரண்டாவது திருமணத்துக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி கிடையாது நாலு மாதம் பத்து நாள் அவங்க வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அதே போல் மூணு மாதம் வெயிட் பண்ணணும் அந்த மூணு மாதத்தில் அதாவது டிவோர்ஸீஸை பொறுத்த வரைக்கும் மூணு மாதம் ரிவொர்க்கபிள் இருக்குது அதாவது அந்த மூணு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த கணவனோடு சேர்ந்து கொள்ளலாம் இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படியான வாய்ப்பை ஏற்படுத்துறது அந்த இதா காலத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் இதை வந்து என்னமோ ஒரு பெரிய மூட நம்பிக்கை மாதிரி என்னமோ அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரி பேசியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் கூட இவ்வளோ பணத்தை செலவழிச்சு இதுக்கு ஒரு ஆக்டர் இதுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் இதுக்கு ஒரு கேமரா இந்த குப்பை எடுக்கிறதுக்கு ஏன் இதெல்லாம் இது இது ஒன்றுமே புரியல அதான் சொல்கிறேன்ல அதாவது இவர்களுக்கு வந்து வயிற்று கழுவுவதற்கு க அவங்களோட வயிற்று அவங்க கழுவுணும் அவங்க வந்து என்னத்தையாவது ஏதாவது ஒரு குப்பை எடுக்கணும் பொய்யை சொல்லணும் சொல்லிவிட்டு அதை வச்சு பேசும் பொருளாக்கி பணம் சம்பாதிக்கணுங்கிறதும் நோக்கமே தவிர வேறு எதுவும் கிடையாது எலிதாவை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு லிக்தாங்கிறது எவ்வளோ பெனிஃபிட் எவ்வளோ பெரிய பெனிஃபிட் சொத்துரிமைன்னு ஒன்று இருக்குது இஸ்லாம் சொல்லுது சொத்துரிமை வந்து கண்டிப்பாக இருக்குது ஒருவேளை குழந்தை உண்டாயிருந்தால் அந்த குழந்தை பெற்று இருக்கிற வரைக்கும் அவங்க எலிதா காலம் இருப்பாங்க சரியா அந்த காலம் இருக்கும் நாலு மாதம் பத்து நாளுங்கிறது அவங்க வந்து குழந்தை இல்லைன்னா தான் அதாவது ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா தான் நாலு மாதம் பத்து நாள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவங்க இதாக காலம் தான் அவங்க வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் அந்த குழந்தைக்கு அதாவது மு முதல் கணவன்ட்டேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சொத்துரிமையிலேருந்து எல்லாமே இந்த குழந்தைக்கு வந்து போகும் இப்போ இதெல்லாம் இருக்குது சொத்துரிமை இருக்குது அவங்களுடைய கண்ணியம் அதில் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த நாலு மாதம் பத்து நாளில் அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க தனிமைப்படுத்தப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தனி அரட்டை எதுவும் இருட்டு தூக்கி அப்படி அடை அடைச்சி வைக்கிறாங்க அப்படி கிடையாது அதாவது அந்த அந்த நாலு மாதம் டு பத்து நாள் தான் மோர்னிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க துக்க காலங்கள் அப்படி அந்த காலத்தில் தான் அவங்க ப்ரெக்னன்சி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க இப்போ இந்த காலம் இந்த நாலு மாதம் பத்து நாளுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து துக்கமாகவே இருந்துட்டு ஐயோ என்னோடய கணவன் நடந்து போயிட்டார் அதனால் ரெண்டாவது கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு அப்படின்னு இருக்கிறதுக்குல அதை இஸ்லாம் ஆதரிக்கலை இந்த காலகட்டத்தில் ஒரு அன்னியான பார்க்குறாங்களா பேசுகிறாங்களா வீட்டை ஜாலியாக அப்படி கலந்துரையாடுறாங்களா அவங்க ரெண்டு பேரும் காதல் வகைப்படுறாங்களா கேவல இது வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை கேவலப்படுத்தக்கூடிய செயல் கணவனை இழந்துருக்கிறாங்க கணவனை இழந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஒரு அண்ணியான் வந்து அவர்கிட்ட வந்து பேசி காதல் வயப்படுற மாதிரி உன்னுடைய தங்கைக்கு இது மாதிரி எடுப்பியா உன்னுடைய அக்காவுக்கு இப்படியான ஒரு சுட்சிவேஷன் தான் எடுப்பியா நீ அதெல்லாம் இதாகனா விட்டுருவோம் சாதாரணமாக ஒரு உன்னுடைய அக்கா படம் 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 எடுத்துருக்கிறாங்களா அவங்களுடைய சகோதரி யாராவது அவங்களுடைய கணவனை இழந்து அவங்க வந்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க தனிமையில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆண் வந்து இவர்கிட்ட வந்து அப்படியே பேசி அப்படி காதல் வயப்பட்டு உடனே ரெண்டாவது மாதமே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஆகவே இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் குப்பைக்கு சமமானது அன்பானவர்களே முஸ்லீம் அல்லாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை படிப்பதற்கு குரானும் அல்லாஹுடைய தூதர் முகமது சுவா அலி சுல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறும் தெளிவாக இருக்குது ஓப்பனாக இருக்குது எந்த ஒரு முஸ்லீம் டபி கேட்டாலும் அவங்க ஒரு குரானை கையில் தந்துருவாங்க இந்த மாதிரியான குப்பைகள் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இவர்கள் எப்பொழுதுமே தப்பாக தான் எடுப்பாங்க எப்பொழுதுமே பொய் தான் சொல்ல போகிறாங்க அதனால் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு குரானை படிங்க அல்லாஹுடைய தூதர் முகமது அண்ணா சல்லு அலி வசம் அவர்களுடைய வாழ்க்கையை படிங்க வாகு தவான அலமதுல்லாஹி ரபிலா அலவி